முகவர் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன், அதாவது தொடர்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதன்கிட்ட ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தொடர்பு கொள்ளணும். ஸோ தொடர்பு கொள்ளும் போது தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியும். இந்த தொடர்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு மனிதன்கிட்ட எப்போருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தவுடனே ஆரம்பிக்குது. ஒரு குழந்தையினுடைய தொடர்பு மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அழுகை. குழந்தை பிறந்தவுடனே அழுக ஆரம்பிக்குது, அது பாலுக்கு அழுகுது, பசிக்கு அழுகுது. அப்போவே வந்து அந்த அழுகையின் மூலமாக தொடர்பு கொள்ளுது, தாயோட தொடர்பு கொள்ளுது. இந்த தொடர்பு அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, மனிதன் இறக்கும் வரையிலும் யாரோ ஒருவருடன் தொடர்பு கொண்டிருக்கிறான். அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஸோ ஒரு ஏஜென்ட்டுக்கு வந்து கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கம்யூனிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான கம்யூனிகேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் ஓரல் ஆர் வெர்பல் கம்யூனிகேஷன். அதாவது நம்ம வந்து பேசுறதன் மூலமாக தொடர்பு கொள்றது. இது வந்து நேரில் பேசுறதா இருக்கட்டும், அல்லது தொலைபேசியிலோ செல்போன்லேயோ பேசுறதாகட்டும், இது வந்து ஓரல் ஆர் வெர்பல் கம்யூனிகேஷன்ல வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் கம்யூனிகேஷன். ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படின்னா கடிதத்தின் மூலமாகவோ அல்லது வந்து இமெயில் மூலமாகவோ தொடர்பு கொள்றது வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பாடி லாங்குவேஜ், அதாவது உடல் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல, இந்த பாடி லாங்குவேஜ். இது மூணின் மூலமாகத்தான் நம்ம ஒரு வாடிக்கையாளர்கிட்ட தொடர்பு கொள்றோம். ஸோ இந்த மூணு வே ஆஃப் கம்யூனிகேஷன்ல நம்ம வாடிக்கையாளர்கிட்ட எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓரல் ஆர் வெர்பல் கம்யூனிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஓரல் கம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னா 15% நம்ம வந்து பேசுறதுல அடங்கி இருக்கு. 25% வெற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசும் துணி. நம்ம வந்து எப்படி பேசுறோம், வாடிக்கையாளர்கிட்ட எந்த மாதிரி நம்ம போய் பேசுறோம் அப்படிங்கறதுல 25% வெற்றி இருக்கு. மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 60% வெற்றி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உடல் மொழியில தான் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நீங்க தூங்கி எந்திரிச்சிருக்கிறீங்க, அப்பதான் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தரை ஃபோன் பண்றாரு. நீங்க ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே ஒரு கேள்வி கேட்பாரு, தூங்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற கேள்வி கேட்பாரு. ஏன்னா உங்க பாடி லாங்குவேஜ் அப்படித்தான் இருக்கும். நீங்க வந்து எப்படி இருக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் பேசுவீங்க, தொலைபேசியில பேசினாலும் சரி. சில சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஃபோன் பண்றவரு உங்களுக்கு முன்னாடியே கேட்பாரு. அப்ப எப்படி உங்களை பார்க்காமயே அவருக்கு அது தெரியுது அப்படின்னா, அந்த உங்க உடல் அசைவை வச்சு நீங்க பேசுற விதம் வந்து தீர்மானிக்கும். அதனால வந்து பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் வந்து 60% ஆஃப் தி சக்சஸை தீர்மானிக்கக்கூடியது வந்து அந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது. நீங்க பேசுறது வந்து 15%, நீங்க எப்படி பேசுறீங்கிறது வந்து 25% அதை தீர்மானிக்குது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து லெட்டர், இமெயில் இந்த மாதிரியான சாதனங்களின் மூலமாக நம்ம தொடர்பு கொள்றது வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன். இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம ஓரல் கம்யூனிகேஷனை விட கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்டு பண்ணிடுறோம்.
கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம ஃபோன் பண்ணி எனக்கு வந்து பேசுறதுக்கு டைம் கொடுங்கன்னு அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்கு பதிலாக அவருடைய அலுவலகத்துக்கோ வீட்டுக்கோ ஒரு லெட்டர் எழுதுறோம். அவரை பத்தி புகழ்ந்து 4 வார்த்தை, அப்புறம் நம்மளை பத்தி 4 வார்த்தை எழுதி இந்த மாதிரி இருக்கு, உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டோம் அப்படின்னா தட் வில் பி மோர் எஃபெக்டிவ். அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சக்சஸ்ஃபுல்லான பெரிய பெரிய ஏஜென்சி எல்லாருமே ஃபாலோ பண்றது இந்த ரிட்டன் கம்யூனிகேஷனை தான் ஃபாலோ பண்றாங்க. அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ரெண்டாவது, ஒரு கஸ்டமர்கிட்ட போய் நீங்க பேசும்போது ஒரு பிளெயின் ஒயிட் ஷீட், ரூல்டு ஷீட்டு எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. பேப்பரில் கோடு இருந்ததுன்னா அது தவறான தகவலை வாடிக்கையாளருக்கு கொடுத்து விடும். அதனால் கூடுமான வரைக்கும் பிளெயின் ஒயிட் ஷீட், அன்ரூல்டு ஷீட்டை வாங்கிட்டு போய் நீங்கள் அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கான பதிலை வந்து கஸ்டமரைவே எழுத சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து உங்களுடைய கேள்விக்கான பதில் எழுதும்போது அவர் ஃபுல்லாக ஆக்குப்பியாக இருப்பார், உங்களுக்கான தகவல்கள் வந்து ஃபுல்லாக வரும். நீங்கள் அவரை பேச விட்டுட்டு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எழுதுறதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, அவர் வந்து வேற எதையோ நினச்சிட்டு இருப்பார். அப்போ நீங்கள் அவருக்கான அவருடைய இதுக்கு நீங்கள் வந்து வேலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையில் அவரும் பிஸியாகிடுவார், உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அந்த தகவல் உங்களுக்கு வந்துடும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல் ஏஜென்ட்ஸ் அத்தனை பேருமே இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாடி லாங்குவேஜ். ஸோ உங்கள் பேச்சும் உங்கள் எழுத்தும் சொல்லாத விஷயங்களை உங்கள் பாடி லாங்குவேஜ் வந்து சொல்லிடும். ஸோ உங்களுடைய எண்ணம் வந்து சரியாக இருக்கும்போது தான் உங்களுடைய உடல் அசைவும் சரியாக இருக்கும். நான் ஆல்ரெடி 2 வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கேன், பாடி லாங்குவேஜை பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டியோடு போனீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் மொழியும் அதற்கு தகுந்தால் போல் சரியாக இருக்கும். இல்லை நான் வந்து கமிஷனுக்காக வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுடைய உடல் மொழி அவருக்கு அதை காமிச்சு கொடுத்துரும். அப்போ அந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் நடக்காது. கஸ்டமருக்கு உதவி பண்ணுற நோக்கம், கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் போகும்போது உங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து எந்த இடத்துலையுமே வந்து தப்பு பண்ணாது. அப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு அங்கே சேல் வந்து நடக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி டிக்கெட் எக்ஸாமினருடைய எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ட்ரெயினில் டிக்கெட் வாங்காமல் வர்றவங்கள சரியாக பிடிப்பாங்க, டிக்கெட் எக்ஸாமினர் வந்து கரெக்டாக பிடிப்பாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவங்களுடைய உடல் மொழி வந்து டிக்கெட் எடுத்துட்டு வர்றவங்களுடைய உடல் மொழியை விட வித்தியாசமாக இருக்கும். 1000 பேர்த்துக்கு நடுவில் வந்தாலும் அவங்கள வந்து டக்குன்னு பிடிச்சிருவாங்க. ஸோ பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சேல்ஸில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதை வந்து எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கிட்டு நோக்கம் வந்து சிறந்த நோக்கத்துக்காக நம்ம போகும்போது நம்மளுடைய உடல் மொழி நம்மளுக்கு தெரியாமல் கூட தப்பு பண்ணாது, அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பேரியர்ஸ் இன் கம்யூனிகேஷன், நம்ம தொடர்பு கொள்ளுதலில் இருக்கக்கூடிய தடைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பேரியர்ஸ் இன் கம்யூனிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வேர்ட் இன்டென்சிட்டி, ரெண்டாவது அஃபினிட்டி, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெர்செப்ஷன். இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய தடைகள். ஸோ இந்த 3 தடைகளை பற்றி நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.